சன் டிவி செட்டப் பாக்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான எரர் வரும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் டிவியோட ஸ்க்ரீனில் நீங்கள் எல்லா சேனல்ஸையும் வியூ பண்ணி பார்க்க முடியாத மாதிரி இந்த மாதிரி சைட்டில் பார்த்தீங்கன்னா இசட்னு போட்டுட்டு அதோட ரைட் சைடில் கவனித்து பார்த்தீங்கன்னா லாக் சிம்பிள் போட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் உங்களால் சேனல்ஸை வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தால் சன் டைரக்ட் செட்டப் பாக்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் சன் டைரக்ட் செட்டப் பாக்ஸில் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ரிமோட் கண்ட்ரோலில் அதில் அட்வான்ஸ்டு ஆக்ஷன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தேர்டு இதில் ஃபேக்ட்ரி டிஃபால்ட்டுன்னு இருக்கும். இன்கேஸ் உங்களதில் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஃபேக்ட்ரி டிஃபால்ட்டு வந்து டூல்ஸில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் போயிட்டு நீங்கள் ஃபேக்ட்ரி டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பின் நம்பர் கேட்கும். அந்த பின் நம்பர் கேட்கும்போது நீங்கள் அந்த பின் நம்பரில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா 4 டிஜிட் கேட்கும். அந்த 4 டிஜிட்லேயுமே 0000 அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். நம்ம வச்சுருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி ஃபேக்ட்ரி டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சன் டைரக்ட் செட்டப் பாக்ஸ்லையும் இருக்கும். அந்த ஃபேக்ட்ரி டிஃபால்ட் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி ரிஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல் த சேஞ்சஸ் யூ மேட் வில் பி லாஸ்ட் அப்படின்னு காமிக்கும். இது கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸும் திருப்பியும் பழையபடியும் ரீஸ்டோர் ஆகும். பாருங்கள் மெசேஜ் அதிலேயே வந்திருக்கு பாருங்கள், ப்ளீஸ் வெயிட் அ மோமெண்ட்டுன்னு. அப்படி வந்த உடனே உங்கள் சன் டைரக்ட் செட்டப் பாக்ஸு திருப்பி ரீசெட் ஆகும். ரீசெட் ஆன பிறகு பழையபடி உங்கள் சேனல்ஸ் எவ்வளோ சேனல்ஸ் உங்கள் சன் டைரக்ட் செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களோ எல்லா சேனல்ஸுமே ஸ்கேன் பண்ணும். இந்த சேனல் இன்ஸ்டலேஷன் வந்திருக்கு பாருங்கள், எல்லா சேனல்ஸையும் ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி எல்லா சேனல்ஸையும் நீங்கள் பழையபடி பார்த்துக்க முடியும். பாருங்கள் ஸ்கேன் ஃபினிஷன் வந்திருக்கு, அதில் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா திருப்பியும் உங்களால் பழையபடி எல்லா சேனல்ஸையும் வியூ பண்ணி பார்க்க முடியும். இது ஒரு சின்ன எரர் தான், இது நம்மளே ஈஸியாக நம்ம வீட்டில் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்ம டெக்னீஷியன்ஸை கூப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் இதை யூஸ் பண்ணி நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபேக்ட்ரி டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்த உடனே உங்களால் பழையபடி எல்லா சேனல்ஸையும் வியூ பண்ணி பார்க்க முடியும். சன் டைரக்ட் செட்டப் பாக்ஸில் வேறு ஏதாவது எரர் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம ஒரு வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுவோம்.